வணக்கம். வாழைப்பழத்தோல் ரகசியங்கள். வாழைப்பழம் எல்லோருக்கும் விருப்பமான பழம். ஆனால் வாழைப்பழத்தோலின் பலன்கள் நீங்கள் தெரிந்து கொண்டால் அதை வீசி எறிய யோசிப்பீர்கள். முள்ளை எடுக்க வேண்டுமா? எளிய வழி, முள்ளை முள்ளால் தான் எடுக்க வேண்டும் என்பதில்லை. வாழைப்பழத்தோல் இருந்தால் போதும். கைகளிலோ பாதங்களிலோ மரச்சில்லுகள் அல்லது முள் குத்தினால் வழியில் சுருக்கென்று உயிர் போகும்படி இருக்கும். இதனை எடுக்க முடியாமல் டாக்டரிடம் சென்று கத்திக்காயங்கள் வாங்கியவர்களும் உண்டு. இந்த அவஸ்தையெல்லாம் இனி வேண்டாம். வாழைப்பழம் கைவசம் இருந்தாலே போதுமானது. முள் குத்திய இடத்தில் வாழைப்பழத்தோலினை மெல்ல தடவுங்கள். பின்னர் அந்த இடத்தை சுற்றி அழுத்தம் கொடுத்தால் எளிதில் முள் வெளியே வந்துவிடும். சோரியாசிஸ் பிரச்சனையா? சோரியாசிஸ் போன்ற சரும நோய்களுக்கு சருமம் சிவந்து தடித்து காணப்படும். இதனால் எரிச்சல் உண்டாகி பேட்ச் பேட்சாக இருக்கிறதா? இனி சருமம் பாதித்த இடங்களில் வாழைப்பழத்தோலினை தேயுங்கள். எரிச்சல் நின்று சருமம் இயல்பு நிலைக்கு வரும். சருமத்தில் ஈரப்பதம் அளித்து அரிப்பினை தடுக்க சிறந்த வழி இது. மருக்கள் காணாமல் போகச் செய்ய, மருக்கள் இருந்தால் அது சரும அழகையே பாதிக்கும். இதனை போக்க மிக எளிய வழி இதுதான். வாழைப்பழத்தோலினை மருக்கள் மீது தேயுங்கள். பின் வாழைப்பழத்தோலினை மருக்கள் மீது வைத்து ஒரு துணியினால் கட்டி ஒரு இரவு முழுவதும் வைத்திருங்கள். நாளடைவில் மருக்கள் மாயமாய் மறைந்துவிடும். சரும அலர்ஜியா? ஏதாவது சிறு பூச்சி கடித்தால் அல்லது வேறு பிரச்சனைகளால் சருமம் தடித்து அரிப்பு ஏற்படும், எரிச்சலும் இருக்கும். இதற்கு முதல் உதவியாய் வாழைப்பழத்தோலினை ட்ரை பண்ணுங்க. வாழைப்பழத்தோலை குளிர்ச்சாதன பெட்டியில் வைத்து அதன் பின்னர் அதனை எரிச்சல் மற்றும் அரிப்பு இருக்கும் இடத்தில் தடவுங்கள். விரைவில் நிவாரணம் கிடைக்கும். முகப்பருவை எதிர்க்கிறது. முகப்பருவை எளிதில் போக்க இன்ஸ்டன்ட் வாழைப்பழம் இருந்தாலே போதும். வாழைப்பழத்தோலில் இருக்கும் ஒரு என்சைம் சருமத்தின் துவாரங்களில் சென்று பாதிக்கப்பட்ட இடத்தில் செயல்புரிகிறது. இதனை முகப்பருக்கள் குறைந்து அதனால் ஏற்படும் தழும்புகளும் மறையும். வெண்மையான பற்கள் பெற, மஞ்சள் கரை இல்லாமல் வெண்மையான பற்கள் பெற எல்லோருக்கும் ஆசை. இதற்காக பற்களை ப்ளீச் செய்யும் பேஸ்ட் ஜெல் என வாங்கி பல் கூச்சத்தை பெற வேண்டியது வரும். இயற்கையான ப்ளீச்சான நம்ம வாழைப்பழம் தோல் இருந்தால் போதும். தினமும் பல் விளக்கிய பின் காலையிலும் இரவிலும் வாழைப்பழ தோலினை கொண்டு உங்கள் பற்களை தேயுங்கள். பற்கள் பளிச்சிடும். காயங்கள் ஏற்பட்டுள்ளதா? காயம் ஆறாவது ஒரு பெரிய காயமாக இருந்தால் அதே இடத்தில் திரும்ப அடிபட்டு காயம் பெருசாக வாய்ப்புகள் இருக்கிறது. இதை நிறைய பேர் அனுபவப்பட்டிருப்பார்கள். வாழைப்பழ தோலில் உள்ள சில காரணிகள் குணப்படுத்தும் ஆற்றல் கொண்டுள்ளது. இது சிம்பிள் வழி. தினமும் ஒரு வாழைப்பழம் சாப்பிடுங்கள். அதன் தோலை காயத்துக்கு பூசுங்கள். உடல் ஆரோக்கியத்திற்கும் நல்லது. காயமும் விரைவில் ஆறிவிடும். வீணாய் வீசி எறியும் வாழைப்பழத்தோலில் இவ்வளவு விஷயங்கள் இருக்கின்றன. இதை உபயோகித்து நலம் பெற வேண்டும். மேலும் தகவல் அறிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.